இப்போ அன்றைக்கே ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டினேன், அதாவது மூணு கன்னி பெண்களுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் சொன்ன பின்னாடி எனக்கு இன்னொரு நாலு பெண்கள் வந்து அவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு, அப்போது நம்ம பிரபஞ்சம் படி ஏழு பெண்களுக்கு தரணும், குட்டி பெண்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஏழு பெண்களுக்கும் அந்த மாதிரி ஸ்டட்டு, இந்த மாதிரி கம்மல் வளையல், அந்த மாதிரி ஏழு நெயில் பாலிஷ், அந்த மாதிரி பொட்டுங்க ஏழு, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ இது வந்து இந்த நைட்டி வந்து பியூர் காட்டன், அம்மாவுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து பியூர் காட்டன் சாரீ, இது வந்து சுங்குடி காட்டன், இதுவும் அம்மாவுக்கு வாங்கினேன். இது வந்து நான் யூஸ் பண்ண சாரீஸ், இதுவும் கொஞ்சம் வசதி இல்லாதவங்களுக்கு தரப்போகிறேன். இது வந்து புதுசாக வாங்கினேன், இதுவும் வந்து கொஞ்சம் இவங்களாக தரப்போகிறேன், கிஃப்டாக தரப்போகிறேன். இதுவும் வந்து ஒரு கன்னிப்பெண், ஏஜ் அட்டன் பண்ண ஆனால் கன்னிப்பெண்ணு அவங்களுக்கும் இது இந்த ட்ரெஸ் வந்து டாப்ஸ் ஒன்று தரப்போகிறேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப வயதானவங்களுக்கு பியூர் காட்டன், கரிஷ்மா காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ரெண்டு பேருக்கு ரொம்ப வயதானவர்கள் அவங்க, அவங்களுக்கு தரப்போகிறேன். இது எல்லாமே மற்றது யாருமே, அம்மாவது ஒன்று தவிர மற்றது யாருமே உறவினர் கிடையாது, மிகவும் இதுவாக இருக்கிறவங்களுக்கு தரப்போகிறேன். அது இல்லாமல் இந்த ஏழு குட்டி குட்டி பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு தரப்போகிறேன். அதில் அந்த குட்டி பசங்கள்லேயே ஒருத்தருக்கு யாருக்கோ ஒரு குட்டி பையன் பிரதர் ஒன்று இருக்குது, சரி அது வந்து நம்ம முருகன், பாலமுருகனாக நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த ஒரு பையனுக்கு ஒரு இங்கே ஒரு இன்னொரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி இது எல்லாமே கிஃப்ட் வந்து இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் வந்து அன்னதானம் மட்டும்தான்றது இல்லை, இந்த மாதிரி மெயினாக இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு சப்தகன்னியாக நினச்சி ஏழு குட்டி பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி தரது வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வமே சப்தகன்னி இல்லைன்னா கூட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அது வந்து முருகனுடைய அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னும் போது இந்த சப்தகன்னிகள் மாதிரி ஒரு ஏழு குட்டி பெண்களுக்கு நீங்கள் வருஷத்தில் ஒரு முறையாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.